ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மச்சக்காய் தோசை தாங்க சுட போகிறோம். ஒரு சத்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதாவது பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த சீசனில் இது கிடைக்கும். இந்த சீசனில் கிடைக்கும் போதே நீங்கள் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுக்கு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு மொச்சக்காய் உரிச்சு வச்சுருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3 காஞ்ச வரமிளகா, 1 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு. இது கூட நான் வெஜிடபிளும் சேர்த்திக்க போகிறேன். 5 பீன்ஸ் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 சின்ன குடமிளகா, கொஞ்சம் முட்டைக்கோஸு, 1 கேரட்டு, 1 நூக்கல், இதெல்லாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோசை மாவு 5 தோசை மாவு வர அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காக மாவு நான் 5 தோசை மாவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன்னா, இந்த இது எல்லாமே அரைச்சி நம்ம காய்கறி வெஜிடபிள் எல்லாமே சேர்க்கும் போது நம்மளுக்கு குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும், அதுக்காக தான். இப்போது முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்து இது மொச்சக்காய் வந்து நான் கழுவி தாங்க வச்சுருக்கேன். அது 100 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் வரமிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து மாவு கூட சேர்த்திக்கணும். ஏன்னா பாருங்கள், இதுலேயே இவ்வளோ பேஸ்ட் இருக்குது, மாவும் இந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதிகமாக கூட சேர்த்திக்கலாம். ஏன்னா மாவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ இதெல்லாமே சேர்த்து வெஜிடபிள்லாம் சேர்த்தும் போது அதிகமாக கிடைக்கும், அதுக்காக தான். நீங்கள் வந்து இப்போ இது வந்து நான் செய்கிறது வந்து 4 பேர் சாப்பிட்லாம், தாராளமாக 4 பேர் சாப்பிட்றதுக்கு உண்டான அளவு சொல்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசிக்கோங்க. மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து ஊற்றிடுங்க. 1 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருந்தேன் கலந்து விட்டுட்டு. ஏன்னா வெஜிடபிள்லாம் போடும்போது கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம், மாவு திக்னஸாக தான் இருக்குது. இப்போ இது கூட அந்த 1 குட்டி குடமிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன், அது பீன்ஸு, கொஞ்சமாக முட்டைக்கோஸு. உங்களுக்கு காய் அதிகமாக வேணும்னா நீங்கள் காய் அதிகமாக கூட சேர்த்திக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்திக்கலாம். எனக்கு வந்து எப்போவுமே பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக வெஜிடபிள் எல்லாமே கலந்து கொடுக்கணுன்னு தான் ஆசை. அதனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணிக்குவேன். அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெறும் சப்புன்னு கொஞ்சம் மொச்சக்காய் மட்டும் நீங்கள் அரைச்சி தோசை சுட்டிங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த வெஜிடபிள்லாம் கலந்து சாப்பிடும் போது இதுக்கு சைட் டிஷ்னு எதுவுமே தேவை இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். சைட் டிஷ் இல்லாமலே கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம், அவ்வளோதான். இப்போ எல்லா வெஜிடபிளும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க, பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. ஏன்னா மாவு கொஞ்சமாக இருக்குது, வெஜிடபிள்லாம் இருக்குது, மசாலா இருக்குது, அதை பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. 1 1/2 டீஸ்பூன் போல் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. ஏன்னா இது மொச்சக்காய் இல்லைங்களா, வாய்வு இருந்தாலும் அதுக்கு நம்ம மிளகு சீரகம் எல்லாமே சேர்த்திருக்கோம், இஞ்சி பூண்டு எல்லாமே இருந்தாலும் 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க, மாவு நல்லா கலந்து வரணும், தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு நல்லா கலந்துருங்க. உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி விட்டு கூட கலந்துக்கலாம், பார்த்துட்டு நீங்கள் கலந்துக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் கெட்டியாக பிடிக்கும், ஒரு சிலர் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தோசை வந்து கொஞ்சம் நல்ல பேப்பர் மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். நீங்கள் தண்ணியாக அப்படி நிறைய தண்ணி கலந்து நீங்கள் கொஞ்சம் நைஸாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக, இப்போ கொஞ்சம் வயசானவங்களாம் பேப்பர் மாதிரி சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் மொத்தமாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கூட நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிட்டேன். ஏற்கனவே நான் அடுப்பு பற்ற வச்சு தோசை தவா வச்சுட்டேன், சூடேறிடுச்சு. இப்போ இதில் நம்ம மொச்சக்காய் தோசை மாவை கலந்து வச்சுருக்கிறத ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா தேய்ச்சி விடுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களால் தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு மட்டும் நல்லா கொஞ்சம் ரவுண்ட் பெருசு பண்ணி விடுங்க. ஏன்னா மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு உருண்டு போவோம். இன்னும் கொஞ்சம் வேணால் நீங்கள் தண்ணி கூட ஊற்றிட்டு கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன், கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லெண்ணெய், அதனால் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ஹையில் இருக்கக்கூடாது, அடியிலன்னா அந்த கருகி போயிடும். அதுக்காக 1 தட்டு போட்டு மூடிடுங்க, 1 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுருங்க. இந்த மேல் மாவெல்லாம் நல்லா வெந்து நம்மளுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும், மூடி ஓப்பன் பண்ணியாச்சு, இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு வெந்திருக்குது.
இப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்குதான்னு தொட்டு பாருங்கள். அந்த மாவு இல்லாமல் நம்மளுக்கு வெந்த பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட்டாக வேக வச்சுக்கலாம். இப்போ எப்படி பின்னாடி பாருங்கள் எவ்வளோ செவசெவன்னு இருக்குது, அந்த தீஞ்சி போகாமல். இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுருங்க. கொஞ்சம் அடுப்பு அனல் வந்து கூட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள் நான் ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடுறேன். பார்த்தீங்களாவே தெரியும் உங்களுக்கு நல்லா ரோஸ்ட்டாக நல்லா முறு முறுன்னு இந்த மாதிரி முருகலாக சுட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு தோசையும் ஊற்றிட்டு பார்க்கலாங்க. ரெண்டாவது தோசையும் ஊற்றி எடுத்துட்டேன், அவ்வளோதாங்க. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் சட்னி நான் செஞ்சுருக்கேன், அதாவது பொட்டுக்கடலை சட்னி. இது எங்கள் வீட்டில் கேட்டதுனால செஞ்சேன். உங்களுக்கு கார சட்னி இது மாதிரி சைட் டிஷ்ஷு வச்சு கூட சாப்பிட்லாம், இல்லாமையும் சாப்பிட்லாம். சூப்பராக தோசை நல்லாயிருக்கும். ஒரு தடவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மொச்சக்காய் வெஜிடபிள் தோசை, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.